கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நம்மை தேற்றுவாராக. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7:7 இப்படி சொல்லுகிறது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். என்னுடைய வழியை நான் பார்க்கணும் ஐயா, எந்த வழியாய் நடந்து செல்கிறேன், எந்த வழியாய் நடந்து வந்தேன், நான் நடந்து வரும் பொழுது நான் தவறின காரியங்கள் என்ன, தவறாக யோசித்த செயல்கள் என்ன, யாருக்கு விரோதமாக எல்லாம் நான் தீங்கு நினைத்து கொண்டிருந்தேன் என்பன போன்ற காரியங்களை எல்லாம் நாம் நம்முடைய வழிகளை குறித்த ஒரு சிந்தனை நமக்குள் வேண்டுமா? ஏன் அப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரமுடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறீங்க, நிறைய வருமானம் வருகிறது, பல்வேறு வகையான முறைகளிலே வருகிறது. ஆனால் மாத இறுதியிலே பார்த்தால் ஒன்றும் இல்லை, எல்லாம் பொத்தலான பை. ஓட்ட உள்ள பையில் நம்ம எவ்வளோதான் காசு போட்டாலும் நிற்காது, கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையான முறைகளிலே செலவழிந்து கொண்டிருக்கின்றதா? ஐயோ, நான் கடனுக்குள்ளேயே கிடக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? எனக்கு எவ்வளவோ வருமானங்கள் வந்தாலும் எனக்கு வட்டிக்கு தான் அது போய்கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? ஒருவேளை கோட்டு செலவு, அந்த செலவு, இந்த செலவு என்று சொல்லி நீங்கள் அதை நினைத்து உங்களுடைய பணங்களை எல்லாம் விரயம் பண்ணி கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வழியை நீங்கள் செப்பனிட்டு பாருங்க ஐயா, உங்களுடைய வழியை நீங்கள் உய்த்து பார்த்தால். நீங்கள் நம்ம வழியை பார்க்கறது இல்லை, மற்றவர்கள் வழி. ஐயோ, அவன் அதில் அமைதியாக போயிருக்கலாம், அவன் இதில் மட்டும் ஏன் கோவப்பட்டான், அவன் ஏன் இதில் பொறுமையாக இழந்தான், அவன் ஏன் இப்படி டென்ஷன் ஆனான், அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுனா, அவன் எதுக்கு இப்படி அவனை வஞ்சித்தான், அவன் ஏன். நீங்கள் மற்றவரை பார்க்கிறீர்கள், உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நாம் ஆண்டவருடைய பாதபடியிலே உட்கார்ந்து உங்களுடைய வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமே என்றால், ஆண்டவர் நமக்கு காட்டுகிற பாதை, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள், ஒருவேளை நாம் எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல தவறினோம், எந்த இடத்துல ஒருவேளை நான் என்னுடைய மாம்சம் என்னென்ன பிரகாரமாக நான் சென்றேன் என்பதெல்லாம் ஆண்டவர் நமக்கு உணர்த்தி வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம், சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்வை செப்பனிட்டுக் கொள்வோம். அப்படி நிச்சயமாக அப்படி செய்யும் பொழுது தேவையற்ற செலவுகளுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு விலக்கி காத்து, ஒவ்வொரு மாதமும் மீதம் வரக்கூடிய அளவில் ஆண்டவர் நம்முடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். வெறும் கடன் என்று சொல்லாதபடி வழிகளை சிந்தித்து பார்த்து செப்பனிட்டுக் கொள்வோம். அதன் மூலமாக நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.